வந்து எங்க கிளம்பிட்டோம்னா எங்கடி மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போறோம். நானு பாப்பா ரோஹிணி. ஹாய் சார் பாப்பா. என்ன இது வருதுல்ல கோகுலாஷ்டமி வருது. ஸோ பாப்பாவுக்கு வந்து அந்த திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக போறோம். அப்போ முக்கியமாக ரோஹிணிக்கு செருப்பு அது வாங்க போகிறோம். ஓகே கம்மி மீன் ரேட்டு வாங்க. மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சந்தை வந்தாச்சு. சாப்பிட்டே வராங்க. நிறைய தடவை வந்திருக்கோம். இது ஒரு புது வேவா இருக்கு. ரோஹிணி வந்து புது வேவை கொண்டு போகுது. பாப்பா ரெண்டாவது தடவை வருது. ரெண்டு ஆயிக்கிட்டு இருக்கோம். கோவிலுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இப்படிதான் எல்லாரும் நம்மளே நினைப்பாங்க. எல்லாமே மெயின் வாசல் தான். இது என்ன கொடுமை சார்? ஒன்று எனக்கு எந்த வாசனாலும் ஓகே. நம்ம போகிறது வந்து கிழக்கு வாசல் இருக்கு. வண்டி வருதுலேருந்து ஒரு புக்கும் போல. ஏன் வண்டி வருது? இந்தா இந்த வாசல் என்ன வாசல்? ரோஹிணி வந்து கிழக்கு வாசங்கிறாங்க. அது கரெக்டாக இல்லையா பார்ப்போம். கரெக்டுனா ரோஹிணிக்கு செருப்பு எடுத்துடலாம். அதுவும் செருப்புன்னு சொல்லுவியா? இல்லைனா இல்லை. என்ன ரோஹிணி ஓகே வடிலா? அதுதான் வரலட்சுமி பூஜை. நாளைக்கு வரலட்சுமி பூஜைக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதுதான் தெக்கு வாசை. போமா? சரி உள்ள போறதுதான் நம்ம மேல. கோபுரம் தெரியுது, அங்கிட்ட ஒரு கோபுரம் தெரியும். தெரியுது. நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே போயிடலாம். ஆனா அதான் பக்கம் போறோம். மீனாட்சி கோயில் வந்தாச்சு. பாத்தேனே உயிரின் வடி. உள்ள போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. வெளியில காலையில் 8 மணிக்கு வந்தோம். 10 மணிக்கு வந்தோம். 12:30 தான் வெளியவே வந்தோம். மீனாட்சி கிட்ட தான் ரொம்ப கூட்டமாயிருச்சு. மீன் அந்த இடத்துக்கு எப்படி போனாங்க எப்படி வந்துட்டோங்கிற கதை மாதிரி எங்களால் வீடியோவே எடுக்க முடியல. ஆக்சுவலி என்னடி வீடியோவே எடுக்க முடியல. வெயில் வெயில நடக்கிறோமா இல்ல தீல நடக்கிறோமா? ஆகஸ்ட் மாசம் இருக்குல்ல, மே மாசம் வந்து மப்டில வந்த மாதிரி இருக்கு ஆகஸ்ட் மந்த் அப்படின்னு ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அது உண்மைதான். ஆக்சுவலி என்ன இடத்துல செம்ம கூட்டம் போயில்ல. இருந்தாலும் நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போய் நின்றுருந்தோம். அண்ணெல்லாம் போட்டாங்க வாடி இன்னே வரவே இல்லை. ரொம்ப நேரம் போய் சாமியை பார்த்துட்டு சீரியஸாக சொல்கிறேன் 9 வருஷமாக மதுரையில் இருக்கேன். ஆனால் இப்போ தான் கோயிலுமே ஒழுங்காக சுற்றி பார்த்தேன். என்னடி மீனாட்சி அம்மன் கோயில் சிவன் எல்லாரையும் நல்லா பார்த்தாச்சு. அப்புறம் அப்பப்போ வந்து அங்கே ஒரு சாமி இருந்துச்சு. அவங்க வந்து யாருன்னா வரலட்சுமி. அது அவங்க நந்திட்டு வருது. அந்த சாமி கூட ஒன்றா சொல்லத்தில்லை. தூ வாராகி அம்மனை வச்சுருந்தாங்க தேரில் கொண்டு போகிறதுக்காக. அங்கே பார்த்து மீனா நந்தி அப்படிங்குது. பார்த்தா வாராகி அம்மன். அதுக்கு அப்புறமா அதை விட தப்பாக சொன்னேன். நந்தின்னு சொல்லலை. என்ன சொன்னா நரசிம்மன். அடுத்து நரசிம்மனா என்ன சொன்னது தெரியல சாமி. ஓகே இப்போ என்ன விஷயம்னா, என்ன விஷயம்னா நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன சொன்னோம், ஒரு ஒரு கடையாக நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுலாம் காமிக்கணும், போகிற வழியெல்லாம் காமிக்கணும். கோகுலாஷ்டமி வாங்காத வாங்கிக்கோங்க. இந்த மொத்த பேக் வந்து 200 220 200 கொடுங்க, கம்மியாக கூட கொடுங்கணும். இல்லை 200 தான் அப்படின்றாங்க. வேணா நீ தனித்தனியாக போய் வாங்கி பாருங்க, கஷ்டம் ரொம்ப அதிகமாக வருவாங்க. சரின்னு நினச்சி
இதுக்கு வேஸ்ட் ரொம்ப அதிகமாக வரும் நான் தான் தெரியல. வேஸ்ட்டு வந்து 180 அதை வாங்கலை, பிளான் பண்ணி வாங்கிக்கலாம் அப்படின்னு செட்டு நல்லா இருக்கு. பாருங்க வந்து ஒட்டியானோம், இதான் ஒட்டியானோம் கையில் போடுறது, கையில் கட்டுறது, ஒட்டிக்கை கையில் போடுறது, இது குடினா மயிலு ஒரு செயின் நல்லாவே இல்லை. அப்புறம் எங்கள் ஒட்டுத்தோடு ஸ்மார்ட்டோடு என் பத்தலை அப்படின்ட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த பாசி வாங்கினேன் பாப்பாவுக்கு, கழுத்தோட்டு போட்டால் நல்லா இருக்கும் இது வாங்கினேன். என் கூட நான் கொண்டு பார்க்குறேன். அப்புறம் என்ன வாங்கினேன், அப்புறம் என்ன வாங்கினா இந்த மாதிரி பாட்டை பாக ரொம்பலாம் தெரிஞ்சிருந்தேன். யார் பாருக்கீங்கன்னு சொல்லு. அடராமா சீதா பண்ணுற வாழை சேலை கட்டி பில்ட் பண்ணுறணும் ஃபீலாக விடணும் அது முக்கியம் இல்லை. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மளை உடனே உத்து பார்க்கணும் சொல்லுங்க. இது வந்து 350 சொன்னாங்க, வாங்கிட்டு வந்தேன். எனக்கு வந்து இதை ஒரு வேலை ஐயா சொல்கிறாங்களோன்னு ஒரு டவுட். அப்புறம் எங்கள் அக்கா கால் பண்ணி எங்கள் அக்கா சொன்னால் வந்து இது வந்து 500, நான் வந்து 500 வாங்கினேன். ஓகே 300 ஓகே அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேன். இது வந்து என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஹீட்டு எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்குமா, ஸ்மெல் வராதான். ஹீட்டாக இருந்தால் குழந்தை எப்படி குடிக்குங்க, அவங்க தரமாட்டோம் அப்படி சொல்லி ஏமாத்துறாங்கன்னா வச்சுப்போம், ஸ்மெல் வராது, நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. வேஸ்ட்டாகவே இல்லை. எங்கே வாங்கினேன், நம்ம தான் போய் வாங்கணும், ஃப்ரூட்ஸ் கடையில். வேஸ்ட்டாகவே இல்லை. அடுத்து என்ன வாங்கணும்னா சீத்தா மாதிரி இருக்கலாம் இல்லையா, மேக்கப் பண்ண மேக்கப் பண்ணி சேலை பிரிஞ்சுக்கோ அந்த சேலை வெங்கிலே சீத்தா மாதிரி இருப்பேன். இதுக்காண்டி போட்டு கமெண்ட் பண்ணுங்க ரோஹினி, இப்போ வந்து பார்க்க யாருமா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ரோஹினியோட ஆள் இல்லாம் ஓகே. நெக்ஸ்ட் என்ன வாங்கணும், நெக்ஸ்ட் வந்து பாப்பாக்கு வந்து டவுசர். மோஸ்ட்லி வந்து சின்ன பிள்ளைங்க வந்து உச்சா போயிட்டே இருக்குங்கள, அதனால வந்து டவுசர் டவுசர் வாங்கணும். ஸோ பாருங்க குட்டிக்கு இது எல்லாமே சேர்த்து 100 தான். இது நல்லா இருக்குல்ல இதெல்லாம் எல்லாமே மோஸ்ட்லி பாப்பாவுக்கு தான் வந்து இடம் கேட்டால் வாங்கி முடிச்சு ஒரு வார்த்தை கேளுங்க. தோடு அப்புறம் இந்த தோடு, இது ஒரு தோடு 1000 தோடு இருக்குது. ஆல்ரெடி தோடு பிளாக் பார்த்துருக்கீங்கல்ல, எவ்வளோ ரேட்டுக்கு இந்த பிள்ளை எடுத்துருக்குன்னு பார்க்காம போய் பாருங்க. அதில் வேறு இன்னும் தோடு வேணுமா, இவ்வளோ தான் வாங்கணும். அப்புறம் வந்து மேலே தொங்க போடுவோமே அந்த பெல், வால் பெல், ஹேங்கர் தொங்க போடுவோம்னா அது வாங்கினேன். அது வந்து ஆல்ரெடி ரொம்ப போட்டாச்சு, உங்களுக்கு ஸ்டார்டிங்கே காமிக்கலான்னு நினச்சேன், மாட்டியாயிடுச்சு. அப்புறமா வேணால் காமிக்கிறேன், வாங்கப்போ கூட நம்ம எடுக்கல. இவ்வளோதாங்க நாங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் வந்து ஒரு பூவாய் முடுன்னேன், 10 ரூபா தான் சொன்னாங்க ஒரு பூவாய் தரல. வெயிலில் நான் என்ன பண்ணதுன்னு எனக்கு தெரியல, அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிழக்கு வாசலா மேற்கு வாசலா நான் கூட்டுக்கூடாது சொல்லுவேன். நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணி சொன்னது வந்து கிழக்கு வாசல், நான் கெஸ்ட்லாம் பண்ண கிழக்கு வாசல் தான் போகிறோம்னு கரெக்டாக தான் சொன்னிச்சு. அந்த பிள்ளை கிளாப் பண்ணிடுவோம், அது சொன்ன மாதிரி செருப்பு வாங்கி தந்துட்டேன், வேணாம் வேணாம் வச்சு வாங்கி தந்துட்டேன். அந்த செருப்பு பார்த்துட்டு தெரிஞ்சுக்க செருப்பு செருப்பு நீயே போட்டுக்க சரியா, நான் போட்டுக்கிறேன், எப்பவுமே செருப்பு தான் போட்டுக்கிறேன், நான் போட்டுக்கிறேன் அவ்வளோதான். சீதாவே கூட சீதாவே தான் தி மேக்கப்பே இல்லாமல் சீதா மாதிரி இருக்கேன்னா நான் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்ல மாட்டேன், நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற கமெண்ட் பண்ணிட்டு சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ்ங்கிறேன், நோட் பண்ணிடுவாங்க அந்த சொல்கிற நம்பர் மொட்டை. ஓகே அவ்வளோதான் இருந்தடி, அவ்வளோதான். நாங்கள் வந்து கொஞ்ச நாள் ரொம்ப பிஸியாக இருந்ததுனால வீடியோவே போட முடியல. என்ன பிஸிலாம் இல்லை, பிஸி டைம் இல்லை, நான் வேலைக்கு போயிடுறேன், இந்த பிள்ளை தான் வந்து சமைக்குது, ஒரு நேரம் சமைக்க முக்கால் அழுகுது. ஸோ அதனால் எல்லாருக்கும் பிஸியாகவே இருக்குது, அதனால தான் போட முடியல. இன்னைக்கு கொஞ்சம் ஏதோ ஒரு டைம் இருந்துச்சு, அதனால் போடுறோம். ஓகே பாய் பாய். மறக்காம லைக் பண்ணுங்க, ஒன்றால சொல்லவே மாட்டோம், பண்ணா பண்ணுங்க என்ன பண்ணுறது சொல்லி சொல்லி போடுறது. சரி பாய், லைக் பண்ணுங்க. பாக்கியமாவா பாபா இருக்குல்ல, பாக்கியமாவா இருக்கு.
மாமாவுக்கு என்ன சொல்ல விரும்பினா சொல்லு. பாய்.